Hi friends, welcome to Revathi's cooking channel. இன்னைக்கு நம்ம chili paneer எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் paneer எடுத்துர்க்கேன். அத கியூப்ஸா கட் பண்ணிருக்கேன். இதல 2 டேபிள்ஸ்பூன் corn flour சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல கையிலே கலந்து விட்டுக்கோங்க. பனீர் கியூப்ஸ் உடைஞ்சிராம நல்ல மெதுவா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இதையும் நம்ம கையிலே எல்லா பனீர் கியூப்ஸ்லயும் படுற மாதிரி நல்லா கலந்து வெச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து வெச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. நம்ம பனீர் கியூப்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது நல்லா எண்ணெய் சூடா இருக்கணும். அப்பதான் நமக்கு கியூப்ஸ் எல்லாம் கிறிஸ்பியா வரும். பாருங்க நல்லா லைட் கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துடுச்சு. இப்போ நமக்கு பனீர் கியூப்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயில்ல இருந்து எடுத்து வெச்சிரலாம். பனீர் கியூப்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு pan வச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு 3 ல இருந்து 4 பல் பூண்டு பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டா பொன்னிறமானதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கனதும் ஒரு பெரிய வெங்காயம் பாதி கேப்சிகம் டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளை தண்ணில கலந்து சேர்த்துக்கலாம். நம்ம chili sauce-க்கு பதிலா இது சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு இத 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் 1 நிமிஷம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கலக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா திக்காக வரும். பனீர் கியூப்ஸில் இது நல்லா ஒட்டி வரும். கார்ன்ஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பனீர் கியூப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க கலந்து முடிகிற வரைக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சில்லினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நம்ம இது சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். சில்லி பன்னீர் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ரேவதிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.